ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய் நாளின் ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரோடும் கூட ஆண்டவரை இந்த பரிசுத்தமான அவருடைய ஆலயத்திலே தொழுது கொள்வதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய் நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். கர்த்தராய் ஆண்டவர் கடந்த நாட்களெல்லாம் நமக்கு நல்லவராக இருந்து இன்னொரு ஓய் நாளை நாம் காணும்படியாகவும், அந்த ஓய் நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை துதித்து பாடவும், ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கவும், தேவன் கொடுத்த சலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அன்பான வார்த்தைகளை கூறி என்னை வரவேற்ற, அறிமுகம் செய்த அருமையான சகோதரர் அனில் அவர்களுக்கும், இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிற மேலான சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் நித்திய ஜீவனுக்குரிய வழியிலே நடப்பதற்கு அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. சகோதரர் அவர்கள் அறிவித்தது போல நேற்றைய தினத்திலும் நாம் முழு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஆராய்ந்து படித்தோம். அந்த படித்த வாக்கியங்களை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவைகளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நோக்கம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தையோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் செய்யலாம். இப்போதும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்காக கண்களை மூடி ஜெபித்து நாம் தியானத்துக்குள்ளாக போகலாம். ஜெபம் பண்ணுவோம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றியோடு நாங்கள் நீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீர்வீற்றுகளையும் எங்களையும் உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு நாங்கள் மீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை தந்தீர். அதற்காக மகி ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை அபிஷேகத்திற்குள்ள ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் சொன்ன வாக்கிற்கு இணங்க ஆவியானவர் எங்களோடு கூட பேசவும், நாங்கள் அதை கேட்கவும், அதை எங்களுடைய உள்ளத்திலே வைத்தவர்களாக அந்த சத்திய வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உம்முடைய பரலோகத்தினுடைய மேன்மேடுகிற கூட்டத்திலே காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையும் திருச்சபை போதகரையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற சத்தியத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி ஐக்கியப்பட்டு வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல நாங்களும் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக 1 Corinthians 11:28 முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 Corinthians 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, லெட் எவரி மேன் எக்ஸாம் ஹிம்செல்ஃப். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பொதுவாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை சோதிக்கிறார்கள். They conduct examinations. ஏன் என்று சொன்னால், அந்த மாணவன் தான் கற்பித்துக் கொடுத்த பாடத்தை நன்றாக கற்றிருக்கிறானா, அவன் அந்த பாடத்தை நன்றாக தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக படித்திருக்கிறானா என்பதை சோதிக்கத்தக்கதாக அந்த தேர்வை வைக்கிறார்கள். அந்த மாணவன் படித்து முடித்து பட்டம் பெற்று வேலை தேடும் போது எந்த வேலைக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறானோ அந்த வேலையிலே அவன் தகுதி உள்ளவன் தானா என்பதை சோதிப்பதற்காக இன்டர்வியூ என்ற அந்த சோதனையை செய்கிறார்கள். மனிதன் மற்ற மனிதனை சோதிக்கிறான், தன்னைத்தானே சோதிக்கிறானா? கணவன் மனைவியை சோதிக்கிறான், மனைவி கணவனை சோதிக்கிறாள், பெற்றோர் பிள்ளைகளை சோதிக்கிறார்கள், நண்பன் மற்ற நண்பனை சோதிக்கிறான், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை சோதித்து பார்க்க விரும்புகிறான். ஆனால் மனிதன் தன்னை சோதித்து பார்க்கிறானா? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜாவை கொடுத்தார் முதலாவது ராஜா சவுல். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினாலே தேவனுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது என்பதை தெரிந்து கொண்டு இரண்டாவது ராஜாவாக தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். பின்பு தாவீதுக்கு பிறகு சாலமோனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சாலமோன் ராஜாவான போது ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் உலகத்தின் பொருளை கேட்கவில்லை, ஆசியை கேட்கவில்லை, அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியான வழியில் நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று அவன் தேவனிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சாலமோனுக்கு 2 times ஞானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அதோடு கூட உலக சம்பத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவருடைய ஞானம் எல்லா தேசங்களுக்கும் பரவினது. அவனுடைய ஞானத்தை குறித்து சேபா நாட்டு இளவரசி கேள்விப்பட்டாள். அவள் கேள்விப்பட்ட போது அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவரை
சோதிக்கும்படியாக வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 10 அதிகாரம் 1 வாக்கியத்தை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 10 அதிகாரம் 1 வாக்கியம். என்ன எடுக்கலையா? கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதையினாலே அவனை சோதிக்கும்படியாக அங்கே வந்தாள். ஆகினாலே சேவா நாட்டு இளவரசி சாலமோனை சோதிக்க வேண்டும். அவன் ஞானம் எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவுக்கு சிறந்த ஞானமுடையவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனை சோதிக்கும்படியாக வந்தாள். பெரிய பரிவாரத்தோடு அவள் வந்தபோது அங்கே வந்து சோதிக்கிறாள். அவள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சாலமோன் பதில் சொல்லுகிறார். அவனிடத்தில் விடுகதைகளை சொல்லுகிறார். அந்த விடுகதைக்கும் அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். அவளுக்கு விடுவிக்காமல் இருந்த காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒன்று ராஜாக்கள் 10 அதிகாரத்தில் 6வது 7வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ராஜாவை நோக்கி உன்னுடைய வர்த்தமானங்களை உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சேபா நாட்டு இளவரசி சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அவனிடத்தில் நேராக வந்து அவனை சோதிக்க வேண்டும், அவனுக்கு அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனை சோதித்த போது அவள் சொல்லுகிறாள், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம்தான், இங்கே வந்து முழுமையாக நான் தெரிந்து கொண்டேன், எல்லாம் உண்மை. அப்படியானால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்ன செய்கிறான், சோதித்து பார்க்கிறான். ஆனால் ஒரு மனிதன் அவனை சோதிக்கிறானா, நான் என்னை சோதித்து பார்க்கிறேனா? Who am I? நான் யார்? What kind of man am I? நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நான் சோதித்து பார்க்கிறேனா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், Am I a real Christian? நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா? Am I following Jesus Christ? நான் இயேசுவை பின்பற்றி நடக்கிறேனா? Am I faithful believer of God? நான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான விசுவாசியா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு விசுவாசி மற்ற விசுவாசியை சோதிக்கிறார். சோதிச்சுட்டு சொல்றாரு, அவன் சரியான விசுவாசம் உள்ளவன் இல்லை, அவன் ஒழுங்கா ஆலயத்துக்கு வருகிறது இல்லை, அவன் ஜெபம் பண்ணுகிறது இல்லை. மற்றவர்களை குற்றப்படுத்துவது வெகு சுலபம். ஆனால் நான் என்னை சோதித்து பார்க்கிறேனா? நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்பதை நான் சோதிக்கிறேனா? பொதுவாக மனிதன் கடவுளை கூட சோதிக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவரை சோதித்தார்கள் அல்லவா? ஒரு சமயத்திலே அங்கே ஒரு வாலிபன் ஓடி வந்தான். வாலிபன் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவரிடத்தில் ஒரு கேள்வி வந்து கேட்கிறான். என்ன கேள்வி என்று சொன்னால், அங்கே மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35-36 வாக்கியத்தை பார்க்கலாம். ஒரு நியாயஸ்திரி சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே, நியாயப்பிரமாணத்திலே
எந்த கற்பனை பிரதானமானது? ஆண்டவரிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் வரவில்லை. இயேசுவானவரிடத்திலே நியாயப்பிரமாணத்திற்குரிய கருத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. அவன் வந்த ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அவரை சோதிக்கும்படி அந்த கேள்வி கேட்கிறான். நியாயப்பிரமாணத்திலே பிரதானமான கற்பனை எது? ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறு. அது முதலாம் பிரதான கற்பனை. உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறு, அதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்று சொல்கிறேன். ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களை சோதிப்பது எளிது. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு சமயத்திலே அங்கே வேதபாரகர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? ஏன் என்ற கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால், அவரை சோதிக்கும்படி அந்த கேள்வி கேட்டார்கள். இன்று நீங்கள் நானும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நம்மை நாமே சோதிக்க போகிறோம். I am going to examine myself. நான் என்னை நான் சோதிக்க போகிறேன். நீங்களும் உங்களை சோதிக்க வேண்டும். Who are you? நீங்கள் யார்? What kind of man you are? நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்? நீங்கள் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் சோதித்து பார்க்க போகிறீர்கள். அதுதான் நீங்களும் நான் செய்ய வேண்டிய வேலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, Let every man examine himself, not others. Don't examine others. That is not your duty to examine others. மற்றவர்களை சோதிப்பது உன்னுடைய வேலை அல்ல. As children of God, தேவனுடைய மகனாக நீங்களும் நானும் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். செபனியாவின் புஸ்தகத்திலே ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். செபனியாவின் புஸ்தகம் 2:2 நன்றா கவனிக்க வேண்டும். செபனியா சொல்லுகிறார், நீங்கள் உங்களை எப்படி ஆராயணும்? உயித்து ஆராய்ந்து. நீங்களும் நான் சாதாரணமாக ஆராய்ஞ்சி பார்க்கறது இல்லை. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் டு எக்ஸாம் யுவர் செல். நீங்களும் நானும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். நான் யார்? எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவன் செய்கிறவன்? எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவன் என்பதை குறித்து நான் என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை கேட்கலாம், ஏன் அப்படி நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்? Why should I examine myself? ஏன் நான் என்னை நான் சோதிக்க வேண்டும் என்று நீங்கள் நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கலாம். அதற்கு அதே அதிகாரத்தின் முதலாம் வாக்கியம் பதில் சொல்லுகிறது. செபனியாவின் புஸ்தகம் 2:1 விரும்பப்படாத ஜாதியை நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, விரும்பப்படாத ஜாதி. நம்மளை யாரு விரும்புற? As a sinner, as a wicked man, as a non-loving man. என்ன யாரு விசுவாசம் நம்புறா? யார் என்ன விரும்புறா? என்னை ஒருவரும் விரும்புகிறதில்லை. நான் பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, அநியாயத்தோடு என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஒருவரும் என்ன செய்கிறதில்லை, விரும்புகிறதில்லை. ஆனால் நான் பாவியாக இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தாலும் பாவியாக என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வம்! அவர் சொல்றாரு, விரும்பப்படாத ஜாதி நீ, விரும்பப்படாத மனுஷன் நீ. ஆனா நான் உன்னை விரும்புறப்பா அப்படிங்கிற எவ்வளவு பெரிய தெய்வம்!
விரும்பப்படா ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோலம் உங்க மேல் எழும்பும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் எப்பொழுது வரும்? கர்த்தருடைய உக்கிரக கோபம் எப்பொழுது நம்மேல் வரும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்போது துன்மார்க்கர் மேல் கோபம், துன்மார்க்கர் மேல் அக்கினி. அந்த நாள் வருகிறதற்கு முன்னால உன்னை என்ன செய்ய? சோதித்து பார். பிஃபோர் கிரைஸ்ட் செகண்ட் கமிங் யூ மஸ்ட் எக்ஸாம் யுவர் செல்ஃப். ஆண்டவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரமா இருக்கணும் நம்ம அறிந்திருக்கிறோம், வேதத்தில் படிக்கிறோம், அதற்காக காத்திருக்கோம் சொல்றோம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நான் am I worthy to enter into his kingdom? நான் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, we have to examine ourselves whether we are worthy or eligible to enter into the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் நானும் தகுதி உள்ளவர்களா என்பதை நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். டோன்ட் எக்ஸாமின் அதர்ஸ், மற்றவர்களை நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? சோதிக்கூடாது. தோ எ டீச்சர் மே எக்ஸாம் எ ஸ்டூடெண்ட், ஒருவேளை மாணவனை ஆசிரியர் சோதிக்கலாம். தோ த மேனேஜர் எக்ஸாம் ஹிஸ் எம்ப்ளாயி, ஒருவேளை ஒரு மேலாளர் தன்னுடைய ஊழியக்காரனை சோதிக்கலாம். பட் டோன்ட் எக்ஸாம் அதர்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மற்றவர்களை நீ என்ன செய்யாத? சோதித்து பார்க்காத. எக்ஸாம் யுவர் செல்ஃப். பிகாஸ் we are all waiting for the Lord's second coming. yen endu sonnal neengal naanum aandrude irandam varigikku kaathu kondirukkom. appadi kaathu kondirukkira naan aandavar varum bolude avarodu kuda avudi rajyathirku povadharku thagadhu ullavanaga irukkirena endrai naan ennai naane enna seiya vendum? sodithu paarkka vendum. appadi naan avudi rajyathirku poga vendum endru sonnal நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? உன்னை உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். இப்பொழுது எவைகளெல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். எவைகளெல்லாம் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும்? ஆண்டவர் ராஜ்யத்திற்கு போவதற்கு நீங்களும் நானும் நம்மை சோதித்து பார்க்க போகிறோம். முதலாவது நீங்களும் நானும் சோதிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இரண்டு கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வாக்கியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். முதலாவதாக ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸாம் யுவர் செல்ஃப் வாட் கைண்ட் ஆஃப் பிலீவர் யூ ஆர். நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்ன தெரியுமா? விசுவாசம்.
ஃபைத். நீங்கள் நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால், நீங்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை எது என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய விசுவாசம். அப்படியானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதி தெரியுங்கள். மற்றவர்களை பார்த்துட்டு அவனுக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறோம், சொல்றமா இல்லையா? அவனுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன்? இன்று இப்பொழுது என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டும். என்ன சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரோடு கூட வாழ்கிறவன், ஆண்டவரை பின்பற்றுகிறவன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆண்டவர் சொல்வதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மீன் பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்னார். அவர்கள் பின்னே போனார்கள். ஒரு சமயத்தில் ஆண்டவர் மருவமலையிலே காட்சியானார். அவரோடு கூட பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்துக் கொண்டு போயிருந்தார். அங்கே அவர்கள் பரலோக காட்சியை பார்த்த போது அங்கே பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஏனென்று சொன்னால், அங்கே பரலோகம் திறக்கப்பட்டிருந்தது. எலியாவும் மோசையும் அங்கே கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே, நம்ம இங்கே இருப்போம்ப்பா. உங்களுக்கு ஒரு கூடாரா? மோசைக்கு ஒரு கூடாரா? எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை நாங்கள் என்ன செய்யறோம், போடுறோம், நம்ம எல்லாம் இங்கே தங்கிடுவோம். பரலோகத்தில் போய் தங்கிறது மகிழ்ச்சி தானே? பரலோக காட்சியை பார்த்ததே மகிழ்ச்சி என்று சொன்னால், மலையில் ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே மோசையோடு எலியாவோடு கூட தங்கிடலாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோடு கூட அங்கே போய் பரலோகத்தில் போய் எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அதே நேரத்தில் மலையின் அடிவாரத்தில் மற்ற சீஷர்கள் இருந்தார்கள். மற்ற சீஷர்கள் இருந்தபோது அங்கே ஒரு மனுஷன் அவனுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த மகன் வியாதி பிடித்தவன். சில நேரம் அக்கினியிலே விழுகிறான், சில நேரம் தீயிலே அங்கே தண்ணீரிலே விழுகிறான். இப்படிப்பட்ட நிர்பாக்கியம் உள்ள மகனை கொண்டு வந்து சீஷர்களிடத்தில் நிறுத்தி இவனை குணமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களால் சுகமாக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவும் மற்ற சீஷர்களும் மலையிலிருந்து அங்கே இறங்கி வரும் பொழுது அவன் ஓடி வந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னுடைய மகன் இப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருக்கிறார், உங்களுடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்த போது அந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியவில்லை, குணமாக்க முடியவில்லை என்று சொன்ன போது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 17:17 வாசிக்கிறார். மத்தேயு 17:17 இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், மாறுபாடு உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாத சந்ததி அவர்கள் யார்? இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவின் சீஷர்கள், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள். 5 அப்பத்தை 2 வினையும் 5000 பேருக்கு போஷித்ததை பார்த்தவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசம் இல்லாத சந்ததி. உங்களை என்னை சோதித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு? சில வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், சில வேளைகளிலே அட்வென்டிஸ்டர்கள் என்று சொல்லலாம், ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கேன் சொல்லலாம், அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால்
விசுவாசம் எப்படி இருக்கு? சோதித்து பார்க்கும்போது விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்திலே அங்கே பகலிலே ஊழித்து முடித்துவிட்டு சீஷர்களை படகிலே அனுப்பி அந்த கரைக்கு போகும்படியாக அவர் அந்த கடலிலே பயணம் செய்யும்படியாக சொன்னார். சீஷர்கள் அங்கே படகிலே பயணம் போய் கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவோ அங்கே தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணினார். நான்காம் சாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காம் சாமத்திலே முடித்துவிட்டு அவர் சமுத்திரத்திலே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் நடுக்கடலிலே போய் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படவை நோக்கி அங்கே நடந்து வந்து கொண்டிருந்த போது இவர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஏதோ ஆவேசம் வருகிறது. அப்பொழுது ஆண்டவர்களுடைய நினைவுகளை அறிந்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் தான். இந்த வார்த்தையை கேட்டபோது பேதுரு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீரே ஆனால் உம்மை போல் நான் சமுத்திரத்தில் நடந்து வரும்படிக்கு எனக்கு என்ன வேண்டும்? உத்தரவு வேணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் நடக்க முடியும், ஏன்னா சமுத்திரத்தை படைத்தவர் தெய்வம். அவரால் சமுத்திரத்தின் மீது நடக்க முடியும். இருந்த போதிலும் பேதுருக்கு சொன்னார், நடந்து வா என்று சொன்னார். நடந்து வந்த பொழுது பேதுரு அங்கே படவில் இருந்து சமுத்திரத்திலே குதித்து அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரம் போன உடனே அவர் சமுத்திரத்துக்குள்ள போயிட்டார். சமுத்திரத்தில் போன அவரு, ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் என்று சொன்ன போது ஆண்டவர் அருகாமையில வந்து அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டு என்ன வார்த்தை சொன்னார்? அற்ப விசுவாசியே, ஓ லிட்டில் ஃபெய்த். மருவமலையின் அனுபவத்திலே மலை அடிவாரத்தில் இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. பேதுரை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசம். அப்படின்னா நான் விசுவாசி தானே, இயேசுவை பின்பற்றுகிறவன் தானே, நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன்? Do I have little faith or faithless? நான் விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறேனா அல்லது அற்ப விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேனா? அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்திலே அவர் அங்கே எரிவன் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே திரளான கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு ஸ்திரீ வந்தாள். அவள் வந்து தன்னுடைய மகளை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டாள். ஆண்டவர் அமைதியாக போய் கொண்டிருந்தார். மறுபடியும் கேட்டாள், ஆண்டவரே என் மகளுக்கு நீங்கள் சுகந்தர வேண்டும். அப்பொழுது அமைதியாக போய் கொண்டிருந்தார் ஆண்டவர். ஆனால் சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரே அவள் சத்தமிட்டு கொண்டு வருகிறாளே, அவள் கேட்கிறாளே, உதவி கேட்கிறாளே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா என்று சொன்ன போது அந்த ஸ்திரீ சொன்னால், மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது கூடாத ஒரு காரியம்தான். இருந்தாலும் அந்த அப்பத்தினுடைய துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே, நாய்கள் தின்னுமே என்று சொன்னபோது அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து, நான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? மத்தேயு 15:28. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, thy faith is great. Let us examine ourselves. What kind of faith we have? ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன்? விசுவாசம் இல்லாதவனா, அற்ப விசுவாசம் உள்ளவனா, அல்லது அந்த கானானிய ஸ்திரீயை போல பெரிய விசுவாசம் உள்ளவனா? அன்பான சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் இல்லாமல் எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிற
அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள எனக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்று என்னுடைய விசுவாசத்தை நான் சோதிக்கும் போது, Am I have a great faith in us? In me. என்னிடத்தில் பெரிய விசுவாசம் இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்படிதான் சொல்கிறார் ஆண்டவர். கலாத்தியர் எழுத நிருபத்தில் 3 நாம் திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 3 6 வாசிக்கலாம், 7 வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்கள். அப்போ நீங்கள் நானும் யாருன்னு சொல்றாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எப்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நம்ம? எப்படி நீங்கள் நான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல? அதற்கு அதே அதிகாரத்திலே கலாத்தியர் 3 கடைசி வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நான் யாரை உடையவர்கள்? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். ஆகையினாலே நீங்கள் நான் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். ஆகையினாலே பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பார்த்தீங்களா? அப்படியானால் நம்முடைய விசுவாசம் எப்படி? ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் இஸ் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். அப்போ அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரோமர்கள் நிருபத்திற்கு வைத்து திருப்பலாம். ரோமர்கள் நிருபம் 4 ரோமர்கள் நிருபம் 18 வாக்கியத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வாக்கியங்களும் ஆபிரகாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுகிறதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த வாக்கு தத்துவம் அவனுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் 75 அவனை என்ன செய்கிறார்? அழைத்து அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் சொன்னா, வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா? அதுபோல உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன்? பெருக போடுவேன். அங்கே கடற்கரை மணலை உன்னால் அளக்க முடியுமா? அதுபோல உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த வாக்கு தத்தம் கொடுத்த போது 75 அந்த 75 அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவரை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதோடு மாத்திரமல்ல, அதற்கு பிறகு 100 வருது. 100 தான் அவருக்கு குழந்த பிறகு. 100 குழந்த பிறகுனா முடியுமா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. அடுத்த வாக்கியம் என்ன சொன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weak in his faith. அவனுடைய விசுவாசத்திலே பலவீனாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் அவனுடைய
சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் சாராஸ் வும் வாஸ் டெட், அவன் செத்து போயிட்டான் அப்படின்றார். என்ன நூறாவது வயசுல என்ன உயிர் இருக்க போது? சாராளுக்கு 90 வயசு. 90 வயசுல ஒரு ஸ்திரீக்கு நிற்குமா? அதான் செத்து போச்சு சொல்ற. வாசிய, சொத்து செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படலை. He did not doubt the promise of God. தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் என்ன செய்யல? சந்தேகப்படல. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, எத்தனையோ தர ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இருந்த போதிலும் அதெல்லாம் வந்து என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு இப்படிதான் இருக்கு. எத்தனை முறை ஆண்டவரை குறை சொல்லியிருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போயிருந்திருக்கிறோம், எத்தனை முறை நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாத சந்ததியாக வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை முறை நீங்களும் நான் அற்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாக நான் எப்படி என்னுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்க முடியும்? ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ வரணும்னு சொன்னா உன் விசுவாசம் எப்படிப்பட்டது, நீ என்ன செய்ய சோதிச்சு பாரு. சந்தேகப்படல. அடுத்த வாக்கியம் சொல்லுது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனா நான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்! அதனால தான் அவரை ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் வந்தாப்பா அப்படின்ற. அப்போ என்னுடைய விசுவாசத்தை நான் சோதிக்கணும் அல்லவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்கள் பலனளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? அந்த விசுவாசம் பலவீனமாக இருக்கும் என்றால், அந்த விசுவாசம் குறைவாக இருக்கும் என்றால், அந்த விசுவாசம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நான் பரலோகத்துக்கு போவேன் சொல்லி எப்படி நம்பி நான் என்னுடைய விசுவாச பயணத்தை செய்ய முடியும்? ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக, இந்த நாளிலே நீங்களும் நானும் முதலாவதாக நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். எதை சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ஐ ஹாவ், எப்படிப்பட்ட விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது? அற்ப விசுவாசமா, விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறேனா, இல்லை என்று சொன்னால் பெரிய விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேனா? என்ன வந்தாலும், பாட்டெல்லாம் பாடுறோம், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன நம்புவே என் கைவிட மாட்டார், காக்கும் நல் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் என்று. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆயினாலே ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் உறுதிதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவை நிச்சயம். நாம் தேவனை கண்டதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்ததில்லை, தேவனுடைய மகத்துவத்தை நாம்
கண்டதில்லை. ஆனாலும் நாம் மகத்துவமுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை என்ன செய்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு போவதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து என்னுடைய பாவங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறபடினாலே, அந்த விசுவாசம் அற்பமான விசுவாசமாக அல்ல, விசுவாசம் இல்லாதவனாக அல்ல, பெரிய விசுவாசம் உள்ளவனாக என்ன வந்தாலும் அவரை நம்பி நான் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவேன் என்று நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், தீர்மானித்து நான் போக வேண்டும். ஆகினாலே முதலாவதாக நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்போம். இரண்டாவதாக நீங்களும் நானும் சோதிக்க வேண்டிய நேரம் என்ன சொன்னால், இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்தறியுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படுகிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் என்று எழுதுகிறார். இரண்டாவதாக நீங்கள் நான் சோதிக்க வேண்டிய என்னவென்று சொன்னால் நம்முடைய கீழ்ப்படிதல். ஏனென்றால் நம்முடைய ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் முதலாவது விசுவாசித்தார், ரெண்டாவது கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11 அதிகாரத்தில் 8 வாக்கியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 8 வாக்கியம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆகினால விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜ்யத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இரண்டாவதாக எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாவம் வந்ததனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. அப்போ ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதலை என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களோ என்று சோதியுங்கள் என்று சொல்லியிருக்காரா? அவர் எப்படி சொல்லியிருக்காரு, என்ன எப்படி சொல்லியிருக்காரு அந்த வசனத்தில், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்தறியுங்கள் சொல்லியிருக்காரா? வேற ஏதாவது சொல்லியிருக்கார? எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை இருக்கா, we have to obey in all things, we must be obedient to in everything whatever he commands. ஆண்டவராகிய தேவன் என்னவெல்லாம் செய்யும்படியாக நமக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எதை செய்ய வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறாரோ அதை நீங்களும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் 10 சட்டத்தை கொடுத்திருக்காரு, 10 சட்டத்தை கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம், ஆனா 10 சட்டத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? கேட்கலாம் கேள்வி, we have to examine ourselves. Am I obedient to all the commandments? ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிற நான் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால என்னுடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும், எல்லாத்திலும். ஆதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சீனாய் வனாந்திரத்தில் வந்து பாளையம் இறங்கும்படியாக செய்து அந்த அங்கே மோசையை அங்கே மலைக்கு வரும்படியாக கூப்பிட்டாரு, அங்கே மலையில் போனார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றி நடப்பதற்காக நீதி நியாயங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். மோசை வந்து அவர்களுக்கு சொல்றார், எதிராத்தியம் யாத்திராவும் 24 அதிகாரத்திற்கு நாம் திருப்பலாம்.
யாத்திராகமம் 24வது அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிங்க. மோசே வந்து நல்லா கவனிக்கணும். மோசே மலையிலிருந்து வந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். நல்லா கவனிக்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் மலையிலே மோசையோடு கூட பேசினார், முகமுகமாக பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமங்களையும் கொடுத்து அவரை அனுப்பி அங்க போய் மக்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். வந்தாரு மோசே வந்து சொல்றாரு, ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க அந்த வசனம் என்ன தெரியுமா? வித் ஒன் வாய்ஸ், ஏக சத்தமாய் என்று தமிழில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்லியிருக்கு? வித் ஒன் வாய்ஸ். சில நேரங்களில் ஒரு 100-150 பேர் நின்று பாடுவாங்க குயர். அந்த 150 பேர் நின்று பாடும்போது எப்படி இருக்கு? ஒரே சத்தமாக இருக்கு. அதுபோல் ஆண்டவருடைய ஜனங்கள் எவ்வளோ பேர் அங்கே வந்திருந்தாங்க? புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர். அப்போ ஸ்திரிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? அதில் என்ன தெரியுமா, யுத்தத்திற்கு தகுதியானவர்கள் தான் 600,000 பேர். பெரியவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, வி வில் டூ அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்வோம்? செய்வோம் அப்படின்னு ஒரே சத்தமாக சொன்னாங்க. ஆனால் பின்னான காலத்தில் அவர்கள் ஆண்டருடைய கற்பனையின்படி, ஆண்டருடைய வார்த்தையின்படி அவர்கள் எவ்விதமாக ஒரே வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படி நடப்போம் என்று சொன்னார்கள், அதுபோல் நடந்தார்களா? சங்கீதம் 78:37 வாசிங்க. சங்கீதம் 78:37 அவர்களுடைய இருதயம் அவர்களிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இல்லை. ஆண்டவரோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் நடப்போம், ஆண்டவருடைய கற்பனையின்படியே நடப்போம், ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நாங்கள் கை கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் உடன்படிக்கையில் உண்மையாயில்லை. Did you make covenant with God? நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களா? Yes. Before we take baptism, we made covenant with God. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆர் வி ஒபேயிங் ஆல் த கமாண்ட்மெண்ட்ஸ்? ஆண்டவருடைய எல்லா கற்பனையும்படி நாம் கீழ்ப்படி நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜ்யத்துக்கு வரணும்னா நீ உன்னை என்ன செய்யணும்ப்பா? சோதிச்சு பார்க்கணும். மற்றவரை நீ சோதிக்காத. Don't point out others that he is not obeying God's commandment. மற்றவர்களை நாம் கை நீட்டி சொல்லிடுறோம், அவன் என்ன செய்யறதில்ல?
ஆண்டவருடைய கற்பனை கீழ்ப்படியில வாயினால் ஆசரிக்கிறதுல ஏழாம் பிரமாணத்தை மீறுகிறான், அங்கே எட்டாவது பிரமாணத்தை மீறுகிறான் என்று, ஆறாவது பிரமாணத்தை மீறுகிறான் என்று நான் கை காட்டி சொல்லிவிடக் கூடும். அதே நேரத்தில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது கூட நம்ம இந்த பிள்ளை தப்பு செய்ய மாட்டான் தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சு. அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச தப்ப நான் செஞ்சேன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஆனா சொல்லுங்கிறார் ஆண்டவர், எக்ஸாமின் யுவர்செல்ஃப் வெதர் யூ ஒபே ஆல் தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களோ என்று என்ன செய்யுங்கள்? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நம்ம சோதிக்கணும். எல்லாத்தையும் கை கொண்டு நடக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிக்கிறேன், ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் செய்கிறேன்னா. ஆண்டவர் வந்து சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ராஜாவாக தெரிந்தெடுத்து அங்கே நடத்தி கொண்டு வரும் பொழுது அவன் கீழ்ப்படியில் இல்லாதவனாகத்தான் இருந்தான். ஒரு சமயத்தில் என்ன செய்கிறான்னு ஆண்டவர் சாமுவேலை அனுப்புறாரு. சவுல்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணமாகி வந்து கொண்டிருந்த போது அந்த அமலக்கேரிகள் என்ன செய்தார் என்றால் வழிவிடலை அவங்க தேசத்தின் வழியா போறதுக்கு. அதனால நான் அவங்களை என்ன செய்ய போறேன், காலி பண்ண போறேன், அங்கே சங்கரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுலை அவர்களோடு யுத்தத்துக்கு போக சொல்லினார். என்ன சொல்லி அனுப்புறாரு பாருங்க, ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம், ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கலாம். இங்கே சாமுவேல் சவுலிடத்தில் போய் சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இப்பொழுது நீ போய் அமலக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, நல்லா கவனிக்கணும், அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா. என்ன உத்தரவு ஆண்டவர் சொல்றாரு? அமலக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? நீ சங்கரிக்க வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. எதையெல்லாம் அவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள், மிருகங்கள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், எல்லாத்தையும் அழிச்சிடும். இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு சவுல் அங்கே அமலைக்கு ஒரு யுத்தம் பண்ண போகிறான். யுத்தம் பண்ண போன போது ஆண்டவர் அமலைக்கை சவுலுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். அவன் அவர்களை மடங்கடிக்கிறான். மடங்கடித்த போது அவன் செய்த காரியத்தை பாருங்கள். 7வது வாக்கியத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இரண்டாம் தரத்தையும் இரண்டாம் தரத்தையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? அமலக்கேறுகளை எல்லாத்தையும் அழிச்சினா அழிக்கணும், ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணும். ஏன் குழந்தைய கூட வச்சிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காரு? குழந்தைய கூட நீ வைக்கக்கூடாது. ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அனைத்தையும் நீ என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்? ராஜாவை உயிரோட பிடிச்சிருக்கான், உதவாதது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்,
நலமான மிருகங்கள் முதற்தரமானதையும் இரண்டாம் தரமானதையும் உயிரோடை வைத்தான். இப்போ சாமுவேல் சவுலை சந்திக்க போறார். சாமுவேல் சவுலை சந்திக்க போறார். 13 வாசிய. சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆடு மாடு ஒட்டகம் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சங்கரிக்கணும். ஆனால் அவன் செஞ்சது என்ன? ராஜா உயிரோட பிடிச்சான். நல்ல முதற்தரம் இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை உயிரோட வைத்தான். ஒன்றுக்கு உதவாத என்ன செய்தான்? அழிச்சு போட்டான். இப்ப என்ன சொல்றான்? கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினேன். உண்மையான கீழ்ப்படிதல. இதைத்தான் நீங்களும் நான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவனா என்பதை சோதித்து பார்த்து சொன்னா ஆமான்னு சொல்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? வேணும்னா கீழ்ப்படுகிறோம், வேண்டாம்னா கீழ்ப்படுகிறது இல்லை. இப்படி இருந்துட்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எப்படி போவேன்? கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. ஆனால் அவருடைய ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்கணும்னு சொன்னா நான் கீழ்ப்படியில் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நீங்களும் நானும் நம்மை சோதிக்கிறோம், எப்படிப்பட்ட கீழ்ப்படியில் உள்ளவர்கள். ஓயினால் ஆசரிப்பாக இருந்தாலும் சரிதான், தசமபாகம் கொடுக்கிறதுலாக இருந்தாலும் சரிதான், ஊழியத்துக்கு போகிறதுலாக இருந்தாலும் சரிதான், வேதம் வாசிக்கிறதுலாக இருந்தாலும் சரிதான், ஜெபிப்பதிலாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் மற்ற சகோதர சகோதரிகளோடும் குடும்பத்திலும் அங்கே அன்புள்ளவர்களாக இருப்பதில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட போரண கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜலத்தினால் இந்த உலகத்தை தெரிஞ்சு போறேன், அழிக்க போறேன்னு சொன்னாரு. அங்கே 120 அந்த ஜனங்களுக்கு அங்கே தவணை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னாரு. அது ஒரு நாள் அங்கே நோவாவை பார்த்து சொல்றாரு, நோவா 7:1 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 7:1 நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை நீ இந்த சந்ததிக்கு முன்பாக உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து நீ போ, உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய மனைவி உன்னுடைய மனைவியுடைய பிள்ளைகள் அனைவரும் இங்கே போங்க, பேழைக்குள் போங்க அப்படின்னு சொன்னார். போயிட்டாங்க. அப்போ பேழைக்குள்ள வேற என்னெல்லாம் யாரெல்லாம் போனா? மனுஷர்கள் யாரும் போகலை, சுத்தமான மிருகத்தில் 7 மிருகங்களும் 7 பறவைகளும், அசுத்தமான மிருகத்தில் 1 மிருகமும் 1 பறவையும் உள்ளே போச்சு. நோவாவை பார்த்து சொன்னார் ஆண்டவரே, நோவா நீ பேழைக்குள்ள போனாரு, அந்த மிருகங்களையும் பறவைகளையும் யார் உள்ளே போ சொன்ன? ஆண்டவர். அப்படியானால் மிருகங்களும் பறவைகளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் அவருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவை அங்கே நினைவுக்கு போகும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆனா நினைவுக்கு போக மனமில்லாமல் தர்சீசுக்கு போனான், புயலை ஏற்படுத்தினார், அவனை தூக்கி சமுத்திரத்தில் போட்டார்கள். அங்க ஒரு மீனுக்கு கட்டளை இட்டான், அந்த மீன் வந்து அவனை விழுங்கினது. 3 வரைக்கும் யோனா அந்த மீன் வயிற்றிலே இருந்தான். 3வது நாளிலே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். 2:10 யோனாவின் புஸ்தகம் 2:10
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கினது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிருகங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, பறவைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, மச்சங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பின்னயத்திலே தலகனை வைத்தவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சமுத்திரம் குமுறுகிறது, அலைகள் அங்கே பெரிதாக அடிக்கிறது, அங்கே காற்று அலைமோதுகிறது, அங்கே படவு கவிழ்ந்து போகத்தக்கதான பெரிய புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. சீஷர்கள் பயந்து ஆண்டவரை போய் தட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? எழும்பி பார்க்கிறாரு, அங்கே சமுத்திரம் குமரி கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சமுத்திரத்தை பார்த்து, அலையை பார்த்து அதட்டி, இறையாதே, அமைதலாக இரு என்று சொன்னார். சமுத்திரம் அமைதலாயிற்று. பி ஸ்பீஸ்டில், அமைதலாயிற்று. அலையும் சமுத்திரமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, மனிதன் கீழ்ப்படுகிறான். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் நாமே சோதிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள், நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் என்று நான் என்னை சோதிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவன், என் ஆண்டவர் கட்டளையிடுகிற அனைத்திற்கும் நான் கீழ்ப்படுகிறேனா என்று நான் என்னை நான் சோதிக்க வேண்டும். அவ்விதமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய கீழ்ப்படிதலையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதையும், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்பதையும் நாம் நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி சோதித்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கடைசி நாட்கள். ஆண்டவருடைய வருகையின் காலத்திற்கு முன்பாக, சற்று முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், இதோ சீக்கிரமாக வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆகவே சீக்கிரமாக வரப்போகிற தெய்வத்தின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கீழ்ப்படுதலையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததி பரிசுத்தவான்கள் நீங்களும் நானும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு சித்தமானால் பின்பு நாம் அதை ஆராய்ச்சி செய்து பிடிக்கலாம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் நானும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கீழ்ப்படுதலையும் சோதித்து பார்ப்போம். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் நமக்கு அருளியிருக்கிற வேதத்தின் சத்தியத்தின்படி நாம் விசுவாசம் உள்ளவர்களா, கீழ்ப்படுதல் உள்ளவர்களா என்பதை நீங்களும் நான் சோதித்து பார்த்து, ஒருவேளை விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த விசுவாசத்தை விருத்தி அடையத்தக்கதான விதத்தில் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் பலப்படுவதற்கேற்ற விதத்தில் எனக்கு பலன் தாரும். அவ்விதமாக நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாமல் சில காரியங்களில் மாத்திரம் கீழ்ப்படிந்து நடந்து இன்னும் மற்ற காரியங்களில் ஏனோதானோ என்று இருப்போம் என்று சொன்னார். இப்பொழுது ஆண்டவரே, நான்
கீழ்படியாமல் அநேக காரியங்கள் இருந்திருக்கிறேன். அவைகளிலும் நான் கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகினாலே நான் சோதித்து பார்த்த பொழுது நான் பூரண கீழ்ப்படிதல் உள்ளவனாக இல்லை ஆண்டவரே. ஆகினாலே நான் பூரண கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவைகள் எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுடைய பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்மை ஒப்பிக் கொடுத்து ஜெபித்து நாம் நம்மை சோதித்து பார்த்து நாம் பூரண விசுவாசம் உள்ளவர்களாக பூரண கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்மை நாமே ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. மீதமுள்ள காரியங்களே வரும் நேரத்திலே நாம் தியானம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.